ஐபிஎல் 2024 முதல் பாதியில் இருந்து விலகிய சிஎஸ்கே வீரர் டெவான் கான்வே. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்கு புதிய கேப்டன் நியமனம் என்னென்னு டீடைல்டா இந்த வீடியோல பார்க்கலாம். ஓகே, லெட்ஸ் கோ. ஐபிஎல் 2024 உடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்து டெவான் கான்வே விலக போவதாக சொல்லியிருக்காங்க. என்ன விஷயம்னா, ஆஸ்திரேலியா வர்சஸ் நியூசிலாந்து T20 சீரீஸ்ல டெவான் கான்வேக்கு லெஃப்ட் தம்பில் இன்ஜுரி ஏற்பட்டது, அதாவது இடது கட்டை விரல்ல காயம் ஏற்பட்டது. அவருக்கு ஸ்கேன் எடுத்து பார்த்ததில்ல டாக்டர்ஸ் இவருக்கு சர்ஜரி செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. மார்ச் 1st week, அதாவது இந்த வாரத்திலேயே அவர் சர்ஜரி செஞ்சுக்க போவதாக சொல்லியிருக்காங்க. இதுல என்ன பிரச்சனைனா, சர்ஜரி செஞ்சதுக்கு அப்புறம் 8 வாரத்துக்கு டெவான் கான்வேவால கிரிக்கெட் ஆட முடியாது. ஸோ ஏப்ரல் லாஸ்ட் வீக் அல்லது மே 1st weekல தான் டெவான் கான்வே அவைலபிள் ஃபார் ஐபிஎல் 2024. ஸோ இது சிஎஸ்கேக்கு ஒரு பிக் ப்ளோ தான். சரி, சிஎஸ்கே ரீப்ளேஸ்மெண்ட் எடுக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, தாராளமாக ரீப்ளேஸ்மெண்ட் எடுக்கலாம். ஆனால் சிஎஸ்கே அதை செய்ய மாட்டாங்கன்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா டெவான் கான்வேக்கு பதிலாக ரச்சின் ரவீந்திரா சமீர் ரிஸ்வியை வச்சு ஓப்பன் பண்ணலாம் சிஎஸ்கே. இல்லைனா இருக்கவே இருக்காரு அண்ணன் அஜின் கயா ரஹானே, அவரை கூட யூஸ் பண்ணலாம். இல்லைனா மொயின் அலியை கூட ஓப்பனிங்கில் ஆடலாம் சிஎஸ்கே. ஸோ டெவான் கான்வே இல்லைனா கூட சிஎஸ்கே உடைய ஓப்பனிங் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. ஒருவேளை கான்வே T20 வேர்ல்டு கப் 2024 கருத்தில் கொண்டு ஐபிஎல் 2024ல இருந்து விலகிட்டா சிஎஸ்கே ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயரை எடுக்க ட்ரை பண்ணுவாங்க. ஸோ சிஎஸ்கே உடைய ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் ஓப்பனிங் பார்ட்னர்ஸ் ருத்ராஜ் கெய்க்வாட் அண்ட் ரச்சின் ரவீந்திரா தான் இருப்பாங்கன்ட்டு எனக்கு தோணுது. ஓகே, சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் ஐபிஎல் 2024 தன்னுடைய கேப்டன் அறிவிச்சிருக்காங்க. யாருன்னா வேர்ல்டு கப் 2023 வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பை ஜெயிச்ச பேட் கம்மிங்ஸ் தான் இந்த வருஷம் எஸ்ஆர்ஹெச் உடைய கேப்டனாக செயல்பட போறாருன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நீங்கள் சொல்லுங்கள், கான்வேக்கு பதிலாக சிஎஸ்கே ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயரை சைன் பண்ணலாமா? அப்படி சைன் பண்ணணும்னா யாரை பண்ணணும்னு நீங்கள் சொல்லுவீங்க? ருத்ராஜ் கெய்க்வாடோடு யார் ஓப்பனிங் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ரச்சின் ரவீந்திரா, அஜின் கயா ரஹானே, சமீர் ரிஸ்வி அல்லது மொயின் அலியா? உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி லேட்டஸ்ட் கிரிக்கெட் அப்டேட்ஸை தெரிஞ்சிக்க ஆசைப்பட்டீங்கன்னா தமிழ் கிரிக்கெட் ரைடரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனே வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.